எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆனி மாச அமாவாசை நாள். எல்லாருக்குமே அமாவாசைனாலே முன்னோர்களுக்கு பித்திருக்கடன் பண்ணுற நாள் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நாளில் கயா க்ஷேத்திரத்தை பற்றி மகத்துவமான விஷயங்கள்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன். கயா க்ஷேத்திரத்துக்கு கயான்ற நாமம் எப்படி கிடைச்சது, அந்த ஸ்தலம் எப்படி புண்ணிய ஸ்தலம்ன்ற ஸ்டேட்டஸ் அடைஞ்சதுன்றத புராண கதையை பார்க்கலாம். ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமஹ. இந்த கயா க்ஷேத்திரம் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கு. காசி க்ஷேத்திரத்துலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸில் இருக்கு. இந்த இடத்த வந்து முன்னோர்களும் மோட்சம் அடையும் புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொல்றா. புத்தர் ஞானோதயம் பெற்ற இடமும் இந்த கயாலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. புத்தர் ஞானோதயம் பெற்ற இடம் புனிதஸ்தலம்னு புத்த கயா அப்படின்னும் சொல்றா. இங்க விஷ்ணு பாத தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பானது. அந்த விஷ்ணு பாதம் அப்படின்னா அது என்னன்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கயான்றது இந்த கங்கையோட கிளை நதியான பல்குனி நதிக்கிட்ட இருக்கிற ஸ்தலம், மகா புண்ணிய ஸ்தலம் க்ஷேத்திரம். இங்க அற்புதமான மகாவிஷ்ணுவனுடைய கோவில் இருக்கு. அதுக்கு அங்க வந்து பகவான் கதாதரன் அப்படின்ற நாமத்துல இருக்கார். அவருக்கு விஷ்ணு பாதர் அப்படின்னும் ஒரு பேர் உண்டு. இந்த கோவில்ல வந்து அந்த பகவானுக்கு காலில் அந்த தரையில வந்து விஷ்ணு பாதம்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த பாதத்துல தான் எல்லாரும் பிண்டங்களை வைத்து தர்ப்பணம் எல்லாம் செய்யறா அமாவாசை நன்னாள்ல. அந்த கற்பாறை வந்து 1 அடி நீளத்துல ஒரே ஒரு பாதம் இருக்கு. அதை சுத்தி எண் கோணத்துல பித்தளை சுவர்னால எழுப்பி வச்சிருக்கா. அதைதான் விஷ்ணு பாதம்னு அங்க எல்லாருமே தர்ப்பணம் பண்ற அமாவாசை அன்னைக்கு அங்க பிண்டம் கொடுக்கறது ஸ்ரேயசான ஒரு காரியமா சொல்றா. எல்லா ஹிந்துக்களும் இந்த ஒரு லைஃப்ல ஒரு தடவையாவது அங்க போய் பித்திருக்கு திதி கொடுத்தா அவ 21 தலைமுறை எல்லாருமே நற்கதியை அடையிறான்னு சொல்லிட்டு ஸ்ரேயசா அதை சொல்றா. அதே மாதிரி அந்த கயான்ற அந்த புண்ணிய க்ஷேத்திரத்துல வந்து அந்த விஷ்ணு பாதத்துல பிண்டம் கொடுக்கிற இடத்துல அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் பல பேர் ஆவி ரூபத்துல அங்க இருக்கிறதாகவும், என்னுடைய வம்சத்தினர் யாராவது எனக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கிறதாக கூட சொல்றா. அந்த கயால முன்னோர்களுக்கு மட்டும் இன்றி உற்றார் உறவினர் நண்பர் பகைவர் யாருக்கு வேணாலும் அவ நற்கதி அடையட்டும்னு பிண்டம் போட்டு பண்ணறதும் ஸ்ரேயசன்னு சொல்லறா. அப்புறம் அந்த கோவில் பிரகாரத்துல மகாவிஷ்ணு சைன கோலத்துல ஒரு சிற்பம் இருக்கு. அங்க இருக்கிற அக்ஷய வடம் என்ற ஆலமரம் ரொம்ப கட்டாயமா தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அக்ஷய வடம், அக்ஷய வடம்னா அது ஆலமரத்தை தான் சொல்றா. அந்த ஆலமரம் வந்து அதனுடைய வேர்பகுதி பிரயாக என்ற அலகாபாத்ல இருக்கு. அதனுடைய மிடில் போர்ஷன் நடுப்பகுதி வந்து காசி க்ஷேத்திரத்துல இருக்கு. இந்த கயால நுனி பகுதி இருக்கிறதாக சொல்றா. ஒரே மரம் 3 இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. அது 3மே புண்ணியத்திலையும் புண்ணியமான ஸ்தலம். பகவான் ஸ்வயம் மக்கள் எல்லாம் நன்மை அடையறதுக்காகவே இது இருக்கு. பிரளய காலத்துக்கு அப்புறமும் அது அழியறதில்ல அப்படின்னு சொல்றா. அந்த அக்ஷய வடத்தை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அவசியம். அந்த அக்ஷய வடத்திலையும் திதி மூன்று இடத்துல அங்க திதி தர்ப்பணம் கொடுப்பா. இந்த அக்ஷய வடத்தை அந்த இடத்துலயும் விஷ்ணு பாதத்திலையும் அந்த கயாசுரன் ஒரு இதுக்கு புராண கதை இருக்கு, அது அப்புறமா பார்க்கலாம். அந்த கயாசுரன் வேண்டின்ற மாதிரி அந்த இடத்துலயும் தர்ப்பணம் கொடுக்கறது, 3 இடத்துலயும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லறா. இது வந்து விஷ்ணு பாதம் கயா க்ஷேத்திரத்தோட மகிமை. இப்ப வந்து அந்த கயாசு இந்த கயா க்ஷேத்திரத்துக்கு எப்படி அப்படி ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு புராணத்துல ஒரு கதை இருக்கு. அந்த கதையை இப்ப பார்க்கலாம். கயாசுரன் ஒருத்த இருக்கா. அவன் வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப பயங்கரமா தபஸ் பண்றான். அந்த தபஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா தேவாள்லாம் யாராவது தபஸ் பண்ணாலே பயப்படுவா, இவன் என்னத்த பண்ணிடுவானோன்னு. இவ்வளவு கோர தபஸ் பண்றானே, இவன் என்னத்த கேட்க போறானோ, யார் தலையில கைய வைக்க போறானோ அப்படின்னு பயந்துண்டு விஷ்ணு கிட்ட ஓடி போய் சொல்றா.
விஷ்ணு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நேராக டைரெக்டாக கயாசுரன் கிட்ட வரார். வந்தோடனே உனக்கு என்னப்பா வேணும், இவ்வளோ கோர தபஸ் பண்ணுறியே அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்டவுடனே கயாசுரன் சொல்கிறான், எனக்கு வந்து நான் புனிதத்துவம் அடையணும், அது வந்து தேவாலாலும் ரிஷிகளாலும் மந்திரங்களாலும் எதுலேயும் அடைய முடியாத அதுக்கும் மேலான ஒரு பவித்திரத்துவம், புண்ணியத்துவம், புனிதத்துவம் அப்படின்ற இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறான். அதுதானே ததாஸ்து, உனக்கு அது கிடைச்சது, உனக்கு நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறான். சொன்னோன்னே இது சந்தோஷமாயிடுறது தேவாள்லாம், சரி அப்பா என்னோட தபஸை நிறுத்திட்டான் போகிறோம்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். அவன் இந்த மாதிரி பண்ண புண்ணியத்தை வேண்டின்றதும் இல்லை, இந்த பவித்திரத்துலேயும் பவித்திரமாக நான் புனிதனாக ஆகணும்னு வேண்டின்றது இல்லாமல் அவன் மகாவிஷ்ணு கிட்ட என்னை தொடரவாலும் புனிதம் அடையணும் அப்படின்னு வேண்டின்றான். இதனால என்ன ஆகுது, எல்லாம் அவாவா பாவம் பண்ணுவாள், அவனை தொட்டுட்டு தொட்டுட்டு சுவர்கலோகம் போயிடுறான். இது யம தர்மராஜாக்கு ஒரே கஷ்டமா ஆயிடுது. இது என்னடா, அது யமலோகம் காலி பாவம் பண்ணவெல்லாம் வந்து இவனை தொட்டுட்டு தொட்டுட்டு புனிதமாயும் போயிட்டுருக்கானே, இது வந்து லோகக்ஷேமத்துக்கு சரிப்பட்டு வராது, தர்மம் இல்லாம பார்க்காதவெல்லாம் கூட போயின்ட்டுருக்கானேன்னு அவரும் விஷ்ணு கிட்ட போய், என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுத்த, இவர் நீங்க கொடுத்த பலனால இது மாதிரி ஆயிட்டுருக்கேன், நீங்க தான் இதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே மகாவிஷ்ணு நினைச்சுக்கிறார், யம தர்மராஜா சொல்றது ஒரு ரீசனபிளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜாக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்ப யம தர்மராஜா வந்து விஷ்ணு கிட்ட இந்த மாதிரி பாவம் பண்ணவாள்லாம் கூட டைரக்டா கயாசுரனை தொட்டுட்டு தொட்டுட்டு போயிடுறாளேன்னு சொன்னோடனே மகாவிஷ்ணு என்ன பண்றார், நேர கயாசுரன்ட்டே வரார். வந்தோடனே என்னப்பா அவர்கிட்ட எதையுமே மறைக்கல, அவர் வந்து வாமன அவதாரத்துல கையேந்தி வாங்கின அந்த மகாவிஷ்ணு இவர்கிட்ட வந்து உண்மையை இங்க சொல்றார். இந்த மாதிரி விஷயம்ப்பா யம தர்மராஜாக்கு இதுவா எடுத்து உனக்கு கொடுத்து வர பலன்லாம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே பகவானே நான் இப்ப என்ன பண்ணணும், நீங்க எது சொன்னாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு லோகக்ஷேமத்துக்காக நீங்க என்ன பண்ணாலும் நான் ரெடி அப்படின்னு கயாசுரன் சொல்றான். சொன்னான்னா மகாவிஷ்ணு என்ன பண்றார், நான் இந்த லோகக்ஷேமத்துக்காக ஒரு யஜ்யம், ஒரு யாகம் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப நல்லதா இருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த யாகத்துக்கு எனக்கு பரிசுத்தமான ஒரு இடம் வேணும், அது வந்து நானே யோசிச்சு பார்த்துட்டேன், நீ கேட்ட வரத்துல ரிஷிகள் தேவா மந்திரம் எல்லாத்துக்கும் மேல பரிசுத்தமானவனா நீ இருக்கணும்னு அந்த வரத்தையும் வாங்கிட்டு எவ்வளோ யோசிச்சாலும் எனக்கு பரிசுத்தமான இடம்னு தோணல உன்னை தவிர அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, இவ்வளோதானா, என்ன வச்சுட்டு யாகம் பண்ணுங்களேன், எனக்கு இதை ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனும் இல்லை, நீங்க தாராளமா சந்தோஷமா நான் என்னை கொடுக்குறேன், என் மேல யாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா விஷ்ணுக்கு பரம சந்தோஷமாச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கயாசுரன் மேலேயே கயா கஷேத்திரத்துல விஷ்ணு அந்த யஜ்யத்துக்கெல்லாம் நடத்தி வைக்கிறவரான பிரம்மதேவரே நடத்தி வைக்கிறார். சிவன் விஷ்ணு எல்லாரும் அவ பக்கத்துல இருக்கா, அனைத்து தேவதைகளும் அந்த இடத்துல இருக்கா. கயாசுரன் மேலேயே இந்த யஜ்யம் யாகம்ன்றது நடக்கிறது. அது நடக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஆனவுடனே கயாசுரன் இப்படி அப்படியே அசைக்கிட்டே இருக்கான், அங்க யக்ஞ யாகத்துல உட்காந்துக்கிறவாள்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விழுந்துட்டு இருக்கா. இதை பார்த்தான் பிரம்மதேவர் யம தர்மராஜன்ட்ட பெரிய கல் எடுத்து அவன் தலைமையில வச்சிரு அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே பிரம்மா சொன்னாரு சொல்லிட்டு பெரிய கல் எடுத்து அவன் தலைமையில வச்சு விடுறான். அது வச்ச உடனேயும் வந்து அசக்கி அசக்கி பண்ணிட்டே இருக்கான். அப்படி பண்ணதுனால மகாவிஷ்ணு பார்த்தார், சரி இனிமே நம்ம வந்து செய்யற வேண்டியதை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கதாதரரா அந்த இடத்துல ரூபம் எடுத்துண்டு தன்னுடைய ஒரே ஒரு பாதத்தால அவன் தலையை அழுத்தி அமுக்கி அவனுக்கு மோட்ச பிராப்திய கொடுக்கிறார். அப்புறம் மோட்ச பரத்தை கொடுத்தோடனே எப்படியுமே ஒரு உயிர் போனாலும் உடல் கொஞ்ச நேரத்துக்கு அசங்கிட்டே இருக்கும், இதுவா இருக்குமேனு கயாசுரன் பார்த்தான். மகாவிஷ்ணுவே பகவானே நீங்க என்கிட்ட நீ அசங்காதரான்னு ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தாலும் நான் பேசாம இருந்திருப்பேனே, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். தேவாள்லாம் அசந்து போறா, இவ்வளோ இலகின மனசா எப்படி இருக்கான் பாரு இந்த கயாசுரன் அப்படின்னு மகிழ்ந்து போறா அவள்லாம். அப்ப மகாவிஷ்ணு கேட்கிறார், நீ வந்து ரொம்ப சிரேயசான காரியத்துக்காக உபயோகப்பட்டிருக்கப்பா, நீ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்கிறார். அப்ப கயாசுரன் சொல்றான்,
பகவானே இந்த லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவ அவ பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவளை மரியாதையாக நடத்திட்டு இருந்துட்டு அவ போனதுக்கு அப்புறமா அவளுக்கு பித்திருக்கடன் பண்ணறதுக்குரிய திதி கொடுப்பா இல்லையா, அந்த திதி வந்து இந்த இந்த யஜ்யம் நடந்த என்மேலேயே நடந்த இந்த இடத்துக்கு கயான்ற நாமம் கிடைக்கட்டும், அந்த கயால எல்லாரும் திதி தர்ப்பணம் கொடுத்து அவ முன்னோர்கள் எல்லாரும் க்ஷேமத்தை அடையட்டும், அந்த அந்த பாத்தியத்தைய நீங்க வந்து எனக்கு கொடுத்தாலே போறோம். அந்த மாதிரி எல்லாரும் இங்க வந்து கயா க்ஷேத்திரத்துல கயாசுரனுடைய வரத்துக்கு தகுந்த மாதிரி மகாவிஷ்ணு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவனை வந்து ஒரு நல்ல வழியிலேயே எல்லா மக்களுக்கும் நன்மையே நடக்கக்கூடிய ஒரு பாவனையை மக்களுக்கு புரிய வச்சு, அசுரனாக இருந்தாலும் லோகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு அனைத்து பேரும் யுக யுக யுகமாக அந்த கயா க்ஷேத்திரம் வந்து புண்ணிய க்ஷேத்திரமாகவும் புனித க்ஷேத்திரமாகவும் எல்லா முன்னோர்களும் க்ஷேமத்தை அடையிறதுக்கு நற்கதி அடையிறதுக்கு அந்த இடத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் அவன் கயாசுரன் திருப்பியும் வேண்டிக்கிறான். இந்த திதி தர்ப்பணம் கொடுத்து அன்னைக்கு எல்லாரும் அன்னதானம் பண்ணிட்டு எல்லா புண்ணியத்தையும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த புண்ணிய பலனும் அவளுக்கு கிடைக்கட்டும்னு கயாசுரன் மகாவிஷ்ணு கிட்ட வேண்டின்றதாகவும், அப்பேற்பட்ட அந்த கயான்ற ஸ்தலத்தை பத்தியும் கயான்ற நாமம் வந்ததையும் இப்ப நம்ம கேட்கறதுக்கு பகவானுடைய அருட்கடாட்சத்தினால ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்கரிச்சுண்டு தேங்க்யூ சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா க்ஷேமமும் அடையட்டான்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் அந்த கயா க்ஷேத்திரத்தை நினைச்சாலும் அந்த இடத்துக்கு திதி தர்ப்பணம் பண்றது மேல்லாம் அவ்வப்புறம் மூதாதையர்களுக்காக தர்ப்பணம் எல்லாம் விடுவா, ஆனா அமாவாசைக்கு அமாவாசை காசி பிரயாகை கயா இந்த மூணு ஸ்தலத்தையும் யார் வேணாலும் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் அந்த ஸ்தலத்தை பத்தி நினைச்சாலும் படிச்சாலும் துதிச்சாலும் அவ புண்ணியமாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எல்லோரும் நன்மை அடையட்டும், எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் அடையறதுக்கு அவ வம்சத்துல இருந்தவாள் ஆசீர்வாதம் பண்ணட்டும் வேண்டிட்டு இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.